Hello viewers, Saipedia, first step to success. Welcome to our channel. Subscribe our channel to support our videos. This video deals with the descent of the English language. There are plenty of languages over world. The modern linguistics research has shown that languages can be grouped in families. Pronunciation, grammar, and vocabulary of a language are traced to the other. There are several families, but we shall limit ourselves to Indo-European family as English is one of them. உலகத்துல நிறைய லாங்குவேஜஸ் பேசுறாங்க. மாடர்ன் லிங்குஸ்டிக்ஸ் ரிசர்ச் லாங்குவேஜஸ் அதனுடைய சிமிலாரிட்டிஸ் கேத்த மாதிரி ஃபேமிலி குரூப்ஸா பிரிக்கிறாங்க. ப்ரனன்சியேஷன், கிராமர், வெகாபுலரிஸ் இதுல சேமா இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரே ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல லாங்குவேஜஸ் பிரிச்சிருக்கிறாங்க. நிறைய ஃபேமிலி லாங்குவேஜஸ் இருக்குது, பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி, பிகாஸ் இங்கிலீஷ் இஸ் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் ஃப்ரம் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி. த டேர்ம் ஃபேமிலி ரெஃபர்ஸ் டு தோஸ் லாங்குவேஜஸ் தட் ஷேர் காமன் கேரக்டர்ஸ். லாங்குவேஜ் ஃபேமிலின்னு வரும்போது அதுல இருக்கிற எல்லா லாங்குவேஜஸ்க்கும் காமனா ஏதோ ஒரு கேரக்டர் மேட்ச் ஆகும். Languages having common characters belong to one family. So, ஒரு ஃபேமிலியில் இருக்கிற லாங்குவேஜஸ் ஏதாவது ஒரு காமன் கேரக்டர் மூலமா கனெக்ட் ஆயிருக்கும். They are descended from a common parent. So, அந்த லாங்குவேஜஸ் எல்லாமே ஒரே காமன் லாங்குவேஜில் இருந்து தான் எவால்வேட் ஆகி மாறி மாறி வந்திருக்கும். The world languages are classified under 8 families. மொத்தமா world languages உடைய parent ancestor languages பார்த்தீங்கன்னா 8 ஃபேமிலிஸா பிரிக்கிறாங்க. சீனோ திபெத்தியன், இந்தோ யூரோப்பியன், திராவிடன், ஆஃப்ரோ ஏசியாட்டிக், நைஜர் காங்கோ, மயாலா பாலினேசியன், நிசாதா லாங்குவேஜஸ், கோசியன் டயலட்டிக்ஸ். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு இருக்கிற லாங்குவேஜஸ் உடைய மெயின் 8 ஃபேமிலிஸ். இந்த ஃபேமிலி குரூப்ஸ்ல நம்ம பார்க்க போறது இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜ். The English language belongs to Indo-European family of languages. This family language split into 8 distinct language groups, and this process of splitting continued. Indo-European family language la da English language evaluate aachu. Common Indo-European family language la pathinga 8 language groups irukku, but 8 language la irundhu nariya language continue evaluate aayite da irundhathu. Indo-European languages descended from a common ancestor Proto-Indo-European, though to have been spoken before 3500 BC. Indo-European language odia common ancestors yaarun pathinga Proto-Indo-European language. In the language before Christ 3500 years pesit irundha oru language. It then split into different branches, which in turn split into different languages. Proto-Indo-European language lende vandhadha Indo-European language. இந்த இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு, அண்ட் அந்த பிரான்ச்சஸ்ல இருந்தும் நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் எவால்வேட் ஆகிட்டே தான் இருந்தது. சின்ஸ் ப்ரோட்டோ இண்டோ யூரோப்பியன் லெஃப்ட் நோ ரிட்டன் ரெக்கார்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் லிங்குஸ்டிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஃபேமிலி ட்ரீ. ஆனால் ப்ரோட்டோ இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி குரூப்ல எந்த மாதிரி லாங்குவேஜஸ் இருந்தது அப்படிங்கிறதுக்கான கிளியர் ரெக்கார்ட்ஸ் இல்லை. ரொம்ப பழமையான லாங்குவேஜ் ப்ரோட்டோ அப்படிங்கிறது இயர்லி ஃபார்ம் பிஃபோர் சிவிலைசேஷன். ஸோ சிவிலைசேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த லாங்குவேஜ். தேர் மே பி நோ ரிட்டன் ரெக்கார்ட்ஸ், ரிட்டன் ஃபார்ம்லையும் இருந்திருக்காது. ஸோ ரொம்ப பழமையான லாங்குவேஜ், அதுல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா எவால்வேட் ஆகி வந்தது ஒன் ஆஃப் தி இண்டோ யூரோப்பியன் குரூப். இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் ஹாவ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ். அனட்டோலியன், இண்டோ இரானியன், கிரீக், இட்டாலிக், செல்டிக், ஜெர்மானிக், அர்மேனியன், டொச்சாரியன், பெல்டோ ஸ்லாவிக் அண்ட் அல்பானியன். நிறைய லாங்குவேஜ் பிரான்சஸ் இருக்கு, பட் நியர்லி 8 லாங்குவேஜஸ் ஸ்டாண்டர்டான இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் ஃபார்ம்ல வரும். ஸோ ஹியர் த டயக்ராம் ப்ரோட்டோ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ். நிறைய பிரான்சஸ் எப்படி எவாலுவேட் ஆச்சு அப்படிங்கிற கிளியரான ஒரு டயக்ராம் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ யூ கேன் சி ஹவு த லாங்குவேஜ் எவாலுவேட் ஃப்ரம் ஒன் ஸ்டெப் டு அனதர் ஸ்டெப். Here the clear picture of geographical map. In this you can easily understand where the languages are spoken and which languages are spoken in the particular place. Here the various colors are given for the various languages. Red color refers to Germanic language,
And dark mustard color refers to Celtic language, light mustard color refers to Romans, and light purple color refers to Slavonic, and the cyan color refers to Baltic, and the pink color refers to Hellenic, yellow color refers to Albanian, blue refers to Armenian, and the light green refers to Indo-Iranian. ஒவ்வொரு லாங்குவேஜஸ்க்கும் தனித்தனி கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லாங்குவேஜஸ் அந்த பர்டிகுலர் பிளேசஸில் வந்து பீப்புள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேப்பும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காமன் திங்ஸ் இன் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ். தெர் ஆர் சம் வேர்ட்ஸ் விச் இண்டிகேட் சிமிலாரிட்டி ஆஃப் தி லாங்குவேஜஸ் ஆஃப் திஸ் ஃபேமிலி. ஏன்சியன்ட் லாங்குவேஜஸ் வர் மோர் காம்ப்ளெக்ஸ் தென் த ப்ரெசன்ட் டே லாங்குவேஜஸ். இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா சம் காமன் கேரக்டர்ஸ் இருக்கும். பர்டிகுலராக ஒரு லாங்குவேஜ் ஃபேமிலிய ஏதாவது சம் காமன் கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா சம் காமன் ஃபேக்டர்ஸ் இருந்திருக்கு. பட் இப்போ யூஸ் பண்ற லாங்குவேஜை விட ஏன்சியன்ட் லாங்குவேஜஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தது. அதனுடைய கிராமர்ஸும் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு வேல தான் இருந்தது. சர்ப்ரைசிங்லி கார்டினல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 ஹாவ் கன்சிடரபிளி சிமிலர். இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி லாங்குவேஜஸ் உடைய கார்டினல் நம்பர் 1 to 10 பார்த்தீங்கன்னா சிமிலரா தான் ப்ரொனவுன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. த நேம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இன் வேரியஸ் லாங்குவேஜஸ் லைக் பிரெஞ்ச், இட்டாலியன், ஸ்பானிஷ் அண்ட் போர்ச்சுகீஸ் க்ளோஸ்லி ரிசம்பிள் த லத்தீன் அண்ட் தே ஆர் கிளியர்லி டிரைவ்டு ஃப்ரம். தென் இந்த நம்பர்ஸோடைய நேம்ஸ் ப்ரொனவுன்சியேஷன் பண்றது பார்த்தீங்கன்னா French, Latin, Spanish, Portuguese இந்த லாங்குவேஜில் இருக்கிற எல்லா நம்பர்ஸோடைய ப்ரொனவுன்சியேஷனும் லாட்டின் லாங்குவேஜோடைய ப்ரொனவுன்சியேஷனுக்கு சிமிலராக இருக்கு. ஸோ இது எல்லாமே லாட்டின் லாங்குவேஜ்லேருந்து தான் டிரைவ் ஆகி போயிருந்துருக்கணும். காமன் வேர்ட்ஸ் அக்ராஸ் 4 இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ். ஸோ நிறைய இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இங்கே காமனாக ஒரு 4 லாங்குவேஜஸ் கொடுத்துருக்குறோம். அதில் இருக்கிற காமன் வேர்ட்ஸ் ப்ரொனன்சியேஷனை இப்போ பார்க்கலாம். இங்கிலீஷில் ஃபாதர் அப்படின்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணுற வேர்ட், லாட்டினில் பேட்டர், க்ரீக்கில் பேட்டர் அண்டு சான்ஸ்கிரிட்டில் பார்த்தீங்கன்னா பிதா அப்படின்ற ப்ரொனன்சியேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்டு பிரதர் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு லாட்டினில் ஃப்ராட்டர், க்ரீக்கில் ப்ராட்டர் அண்டு சான்ஸ்கிரிட்டில் பிரதர். இங்கிலீஷில் ஃபுட் அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் லாட்டினில் பீடம் அப்படின்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணுறோம். க்ரீக்கில் புடா அண்டு சான்ஸ்கிரிட்டில் பாடா அப்படின்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணுறோம். அண்ட் இங்கிலீஷ் வேர்டு த்ரீ லாட்டின்ல ட்ரீஸ் அப்படின்னு ப்ரொனன்சியேஷன் பண்றோம், கிரீக்ல ட்ரைஸ் அப்படின்னு ப்ரொனன்சியேஷன் பண்றோம் அண்ட் சான்ஸ்கிரிட்ல ட்ரை அப்படின்னு ப்ரொனன்சியேஷன் பண்றோம். ஸோ இங்க ப்ரொனன்சியேஷன் பண்ணும் போதே அந்த வேர்ட்ஸோடைய ப்ரொனன்சியேஷன் சிமிலரா இருக்கிறத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் குரூப். அவுட் ஆஃப் தி 8 குரூப்ஸ் ஆஃப் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி வி ஷால் கன்சிடர் பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் குரூப்ஸ் ஆஸ் இட் ஹாஸ் த ரூட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். பர்டிகுலராக பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் குரூப் ஏன் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் ஒன் ஆஃப் தி குரூப் பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் குரூப். அந்த குரூப்பில் இருந்து தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எவால்வேட் ஆச்சு. 200 இயர்ஸ் பிஃபோர் இன் த மோஸ்ட் பார்ட் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் நார்த்தன் யூரோப் த லாங்குவேஜ் வாஸ் ஸ்போக்கன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் அண்ட் நார்த்தன் யூரோப்ஸில் பேசின லாங்குவேஜ் தான் பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் லாங்குவேஜஸ். ஒன் ஜியாகிராபிக்கல் பேசிஸ் இட் வாஸ் பிரேக்கிங் அப் இன் டு செவரல் டிஃபரெண்ட் டைலக்ட்ஸ். நார்மலா சென்ட்ரல் அண்ட் நார்த்தன் யூரோப்பியன் பிளேசஸ்ல பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத பார்த்தோம். பட் வேரியஸ் டைலக்டிக்ஸ் அங்க ஃபாலோ பண்ணாங்க. டைலக்ட்ஸ் அப்படிங்கிறது லாங்குவேஜ் ஸ்போக்கன் பை அ பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். ஸோ டைலக்ட்ஸ் அப்படிங்கிறது பேச்சு வழக்கு. எக்ஸாம்பிளா எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ், தமிழோடைய டைலக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் தமிழ், நெல்லை தமிழ், குமரி தமிழ், கொங்கு தமிழ் அண்ட் ஸ்ரீலங்கனுடைய ஈழத்தமிழ். தமிழ் அப்படிங்கிறது பேஸான ஒரு லாங்குவேஜ் தான். பட் ஒவ்வொரு பிளேசஸ்க்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ப்ரனன்சியேஷன் வெக்காபுலரி யூஸ் பண்ணுறதுல சேஞ்சஸ் அவங்களுடைய இதில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஃபாலோ பண்ணுறது தான் இங்கேயும் பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் குரூப். ஸோ அந்த குரூப்பில் நிறைய வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் ப்ரனன்சியேஷன் யூஸ் பண்ணாங்க. நிறைய வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் டைலக்ட்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. கான்சனன்ட் ஷிஃப்ட் வாஸ் மெயின் அஸ்பெக்ட். பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் குரூப்ல இருந்து இங்கிலீஷ் எவால்வேட் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கான்சனன்ட் ஷிஃப்ட். இட்டாலி குரூப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜெர்மானிக் குரூப் அப்படின்னு சொல்லும் போது இட்டாலி குரூப்பையும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா கன்சிடர் பண்ணணும். ஏன்னா நிறைய வேர்ட் இட்டாலி குரூப்ல இருந்த லாங்குவேஜ்ல இருந்து தான் இங்கிலீஷ்க்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு.
its sound remained intact. அதனுடைய சவுண்ட் பாத்தீங்கன்னா இத்தாலியன் லாங்குவேஜ்ல எப்படி யூஸ் பண்ணாங்களோ அப்படியே ரிமைண்ட் சேஞ்ச் ஆகாம ஜெர்மானிக் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணாங்க. இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் சீன் ஆன் ஜெர்மானிக் குரூப். இத்தாலி குரூப்ல யூஸ் பண்ண லாங்குவேஜஸ் உடைய சிமிலாரிட்டி ஜெர்மானிக் குரூப்லயும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் ஃபால் இன்டு த்ரீ குரூப்ஸ். பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் அப்படின்னு எடுக்கும்போது அதுல வந்து த்ரீ குரூப்ஸா பிரியுது. கோத்திக், ஸ்காண்டினேவியன் அண்ட் வெஸ்ட் ஜெர்மானிக். We have Gothic writing records. Scandinavian groups has given us four languages. West Germanic give us High German, Low German and the Anglo-Saxon language. From the last one we have Middle and Modern English. Gothic written language ku irundadukana evidence irukku. And the Scandinavian language pathina again four languages are divide a irukku. Next last one West Germanic. West Germanic language High Germanic language, Low Germanic language and Anglo-Saxon language are pirinjirukkudu. And the last one Anglo-Saxon language odaya evaluation da Middle English and Modern English. So here you can see the diagram. Inga green la line potu kaamichirupanga how the English language evaluated from Germanic language. German la irundhu West German piriyudhu. West German la Low German, High German irukku. லோ ஜெர்மன்ல இருக்கிற பிரான்ச் தான் ஆங்கிலோ சாக்சன். ஆங்கிலோ சாக்சன்ல இருந்து எவாலுவேட் ஆனது தான் மிடில் இங்கிலீஷ். அண்ட் த லாஸ்ட் ஒன் மாடர்ன் இங்கிலீஷ் விச் வி ஆர் யூசிங் நவ். ஸோ இந்த டயக்ராம் உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜஸோட மெயின் எயிட் குரூப்ஸ் இருக்கு. தென் அதுல இருந்து பிரிஞ்சு வந்த மெயின் லாங்குவேஜஸோட டயக்ராம் இது. ஜாகோப் கிரிம்ஸ் லா. த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் ஃப்ரம் விச் இங்கிலீஷ் ஹாஸ் டெசண்டட் has eight branches including the eastern ones like Aryan, Albanian, Armenian and Belto-Slavic and the western ones like Greek, Latin, Celtic and Teutonic. Indo-European family language pathinga renda pirikranga eight languages ayum western language and eastern language appdinu solli pirikranga. It is from the last of these that English takes its descent. இதுல இருந்து வந்த லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ். த டிஸ்டிங்கிஷிங் குவாலிட்டிஸ் ஆஃப் தி டெட்டானிக் பிரான்ச் ஆர் இட்ஸ் வெர்பல் சிஸ்டம், த அசன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் த சீரீஸ் ஆஃப் சவுண்ட் சேஞ்சஸ் டு விச் த நேம் த ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஷிஃப்டிங் ஹாஸ் பீன் கிவன். இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ்ல இருந்து பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் லாங்குவேஜ் நம்ம பார்த்தோம். லாங்குவேஜோடைய சவுண்ட் ஷிஃப்டிங்கும் நம்ம பார்த்தோம். ஸோ சவுண்ட் ஷிஃப்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த வேர்டோடைய அசன்ட்ல வர்ற சேஞ்சஸ் அண்ட் அதனுடைய ப்ரொனன்சியேஷன் டிஃபரன்ஸ், ஹவு த வெர்பல்ஸ் ஆர் யூஸ்டு, இதை வச்சு தான் சவுண்ட் ஷிஃப்டிங் அப்படிங்கிறத சொல்றோம். த சவுண்ட் சேஞ்சஸ் இன்வால்வ்டு இன் த ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஷிஃப்டிங் தோ ஒரிஜினலி டிஸ்கவர்டு பை தி டேனிஷ் ஸ்காலர் நேம்டு ராஸ் வேர் ஃபர்ஸ்ட் ஃபார்முலேட்டட் அஸ் எ லா பை ஒன் ஜெர்மன் ஸ்காலர் ஜாகோப் கிரிம். பட் ஒரு லாவா கரெக்டா அதை ப்ரொடியூஸ் பண்ணது ஜெர்மன் ஸ்காலர் ஜாகோப் கிரிம். இவருடைய பீரியட் பார்த்தீங்கன்னா 1785 இருந்து 1863. ஃபர்ஸ்ட் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ்ல இருக்கிற சவுண்ட் சேஞ்சஸ் கண்டுபிடிச்சது டேனிஷ் ஸ்காலர் ராஸ்க். பட் அதை கரெக்டான ஒரு லாவா ப்ரொடியூஸ் பண்ணது ஜெர்மன் ஸ்காலர் ஜாகோப் கிரிம். த லா ஃபார்முலேட்டட் பை கிரிம் ஹாஸ் பீன் நேம்டு ஆஃப்டர் ஹிம் and is hence familiarly known to the students of history of English as Grimm's Law. Grimm had found certain correspondence between some consonant sounds occurring in the words of the classical language like Sanskrit, Latin and Greek and those of the Teutonic languages like English and Gothic. கிளாசிக்கல் லாங்குவேஜில் இருக்கிற வேர்ட்ஸோட ப்ரொனன்சியேஷனும் டெட்டானிக் லாங்குவேஜஸில் இருக்கிற வேர்ட்ஸோட ப்ரொனன்சியேஷனும் சிமிலராக இருக்கிறத கவனிக்கிறாங்க. கிரிம் ஹூ ஸ்டடி தீஸ் கரஸ்பாண்டன்ஸ் மோர் க்ளோஸ்லி ஸ்டேட்டட் தட் தெர் இஸ் சிங்குலர் ஷிஃப்டிங் ஆஃப் சர்டைன் சீரீஸ் ஆஃப் இண்டோ ஜெர்மானிக் கான்சனன்டல் சவுண்ட்ஸ் இன் டெட்டானிக். ஸோ ரொம்பவே கம்மியாக தான் சேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறதையும் கிரிம் வந்து கண்டுபிடிக்கிறாரு. நிறையவே அந்த வேர்ட்ஸ்குள்ள இருக்கிற ப்ரனன்சியேஷன் அதனுடைய வேர்ட்ஸ் யூஸ் பண்றது எல்லாமே ஒத்து போகிறதையும் அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. த லா அஸ் இட் வாஸ் ஒரிஜினலி ஸ்டேட்டட் பை கிரிம் ரெஃபர்ட் ஒன்லி டு த சவுண்ட் ஷிஃப்டிங் ஆஃப் தி இண்டோ ஜெர்மானிக் வாய்ஸ்லெஸ் ஸ்டாப் கான்சனன்ட்ஸ் பி டி கே அண்ட் கா.
It has been stated more completely and systematically as a result of the subsequent investigation on the subject. Voiceless stop consonants P, T, K, K. In the sound la irukkira similarity systematic avarudaya law layum avar vandu solraru. In its present form, Grimm's law includes the following series of changes. Grimm's law la enna changes la avar explain pannirukkaru abingiratha paakalam. Indo-European voiced aspirated stop sounds B, D, G become shifted in tautonic to the corresponding voiced stop sound B, D, G. The Indo-European voiced stop sounds B, D, G are shifted to tautonic to the corresponding voiceless sounds T, T, K. Indo-European voiceless stop sounds O, T, K, K become shifted to tautonic to the corresponding voiceless open sound fa, ta, ha, ha. So, இங்கவே நமலுக் தெரியது, Indo-Europeanல இருக்கிற voiced sound, tautonicல இருக்கிற voiced sound எப்படி வேரியாகுதுன். அதில pa, இதில b அப்படினும் pronunciation பண்டும். Indo-Europeanல இருக்கிற voiced sound b, tautonic language ஓடிய voiceless sound pa அப்படினும் pronunciation பண்டும். And also, Indo-Europeanல இருக்கிற voiceless sound T, tautonic soundல T அப்படிங்கிற இதில வந்து pronunciation பண்டும். So, நரேவே இந்த similarities இருக்குது அப்படிங்கிறதான் Grimm's lawல proof பண்ண ஒரு விசியோம். Jacob Grimm found the following. அவருடிய அந்த voiced sound, voiceless sound இருக்கிற changes, similarities என்ன அப்படிங்கிறதான் இங்க குட்த்திருக்கிறாரு. Latin wordல இருக்கிற padam அப்படிங்கிற word, P ஓட sound silent ஆகி, F அப்படிங்கிற word pronunciation அங்க வந்து create ஆகுது. Padam அப்படிங்கிறது foot. P ஓட silent ஆ foot அப்படிங்கிற transformation நம்ம பார்க்க முடியுது. If we notice these sounds, they have been changed with slight change of lips. So, ரம்ப minuteான lip movementலதான் இந்த words ஓட pronunciation change ஆகிறது நம்மலால பார்க்க முடியுது. They seem terrible but effect is so much. ரம்ப அற்பமான changes தான் இருக்கும் but ரம்ப overall பார்க்கும் போது அதனுடைய full change நம்மலுக்கு clear ஆவே புரியும். It depends upon the use of vocal but lip consonant or vice versa. So, இதனுடைய minute changes அப்படிங்கிறது நம்ம vocal cardல நம்ம எப்படி pronunciation பண்ணிரும் அப்படிங்கிறதா முக்கியும். நம்மலுடைய pronunciation கேத்தமாருதான் அந்த sound changes நம்மலால் easy clear understand பணிக்க முடியும். These changes were explained by Grimm. இந்த changes தான் Grimm's ஓடிய lawல explain பண்ணிருக்கிறாரு. So, it is known as Grimm's law. It did not answer all the questions. Grimm's lawல நரே questions கவரால clear of proof குடுக்க முடியல. Then, Werner proved it later on. So, it was known as Werner's law. So, அதுக்கப் பிறாம் Werner அப்படியுங்கிற scholar நரையா questions கு proof குடுத்தாரு. So, அந்த proof Werner's law அப்படியுன் சொல்றாங்க. Carl Werner's law. Carl Werner, a discipline of Grimm. Grimm ஓடிய student தான் Carl Werner. Continued his research on the subject and 40 years later he discovered that the variable Indo-Germanic voiceless open responsible for the hitherto unaccountable voicing of the Germanic voiceless open consonants which has been named after him as Werner's law. This law formulated in 1875 satisfactorily explains the apparent exemptions to the Grimm's law. Werner-ஓடிய research பார்த்தீங்கன்னா nearly 40 years அவர் research பண்ணியிருக்கிறாரு. Indo-Germanic languagesக்கு Germanic languagesக்கு இருக்கிற அந்த connection என்ன அப்படிங்கிறது clear அவருடிய lawல குடுத்திருக்கிறாரு. இந்த law 1875ல அவர் குடுத்திருக்கிறாரு. Grimm's lawல proof பண்ண முடியாத விசையங்கள இவருடிய lawல proof பண்ணி காம்ச்சிருக்கிறாரு. According to his law, when the Indo-Germanic accent did not fall on the vowel immediately preceding the consonant in question, these voiceless open consonants become voiced in Germanic. So, ஒன்று வந்து Western Germanic ஐயும் இன்னும் ஒன்று Eastern Germanic ஐயும் வந்து இங்க explain பண்டுராங்க. Indo-Germanic languageல வவல்ஸ்கு இமிடியட்டா consonant வந்துச்சினா அங்க ascent create ஆகாது. So, அந்த voiceless sound voiced sound Germanic languageல create ஆகுது. In West Germanic, the resulting voiced open sound
has changed into voiced stop sound. West Germanic la voiced open sound a irukirathu, accent fall aagadhanaala voiced stop sound a maarudhu. Thus from Indo Germanic T in centum, West Germanic has a D in hundred instead of the corresponding voiceless open sound which was to be expected according to Grimm's law. Indo-European languages pathina centum language satam language appdinu pirichirupanga. So in the accent follow aagadhanaala da and the difference appingiradhu create a irukudhu. Here you can see the term centum satam come from the word for 100 in representative languages for each group. So west language eastern language appingiradhu pirichirundhom. Each group ல இருந்து அவங்க pronunciation பண்றத வச்சு தான் சென்டம் லாங்குவேஜ் சதம் லாங்குவேஜ் அப்படிங்கற டிவிஷனும் கிரியேட் ஆகுது. பட் நோட் தட் நாட் ஆல் லாங்குவேजेस ஃபால் நீட்லி இன்டு தீஸ் கேட்டகரீஸ். பட் எல்லா லாங்குவேஜும் இந்த கேட்டகரியில நம்மளால எடுத்துட்டு வர முடியாது. சதம் லாங்குவேजेस அப்படினு பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் லாங்குவேजेस. சதம் லாங்குவேजेसல வர்ற லாங்குவேजेस பெல்டிக், ஸ்லாவிக், அல்பானியன், அர்மேனியன் அண்ட் இந்தோ இரானியன் லாங்குவேजेस. For example, Sanskrit la sadam appdin da solvom. Lithuanian language la syntax appdin solranga and Russian language la sito appdin solranga. So moonu languages la irukra and sadam appingra pronunciation pathinga similar ah irukum. And then Western Germanic languages, centum languages. Centum languages pathinga Roman, Celtic, Germanic and Greek. 100 appingra word ku Latin language la centum appingra word use pandranga. Irish language la said அப்படிங்கற word யூஸ் பண்றாங்க and in english 100 அப்படினு யூஸ் பண்றாங்க. So இங்க voiceless sound நம்மளால பார்க்க முடியுது. Southern language ல இருந்த voiced sound centum language ல voiceless ஆ சேஞ்ச் ஆயிருது நம்மளால clear-ஆ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. Therefore it becomes a voiced open sound in Germanic and is in turn changed into a voiced stop sound in West Germanic. ஜெர்மானிக் லாங்குவேஜ்ல இருக்கிற வாய்ஸ்ட் ஓபன் சவுண்ட் வெஸ்டர்ன் ஜெர்மானிக்ல வாய்ஸ்ட் ஸ்டாப் சவுண்டா மாறுது. திஸ் இஸ் ட்ரூ ஆஃப் ஆல் த வாய்ஸ்லெஸ் ஸ்டாப் கான்சனன்ட்ஸ் ஆஃப் இண்டோ ஜெர்மானிக் ஆர் ரெப்ரசன்டட் இன் ஜெர்மானிக் வென் த கான்சனன்ட்ஸ் இன் க்வெஸ்டின் ஆர் நாட் ப்ரெசிடட் பை தி இண்டோ ஜெர்மானிக் அசன்ட். இந்த வாய்ஸ்லெஸ் இண்டோ ஜெர்மானிக் ஸ்டாப் கான்சனன்ட்ஸ் ஜெர்மானிக் கான்சனன்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்குது. தேர்ஃபோர் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இல்லஸ்ட்ரேட்டிங் Werner's law contains the voiced stop sounds instead of the voiceless open sound in primitive Germanic. Indo-Germanic language la irukra voiced stop sounds primitive Germanic la voiceless open sounds ah irundirukku. This is because in West Germanic the voiceless open sounds at a very early date become changed into voiced stop sounds. Western Germanic la irunda voiceless open sounds அதுக்கு முன்னாடி பிரிமிட்டிவ் ஜெர்மானிக்ல யூஸ் பண்ணும்போது வாய்ஸ்ட் ஸ்டாப் சவுண்ட்ஸா இருந்திருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சோ இங்கிலீஷ் லாங்குவேஜோட டெசன்ட் அதனுடைய ஹிஸ்டரி எப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜ் எவால்வேட் ஆனது அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயிலாகவே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜோடைய ஃபேமிலி பிரான்ச் அண்ட் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ்ல இருந்து ஜெர்மானிக் லாங்குவேஜ் எப்படி எவால்வேட் ஆச்சு, பர்டிகுலரா ஜெர்மானிக் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி எவால்வேட் ஆச்சு அப்படிங்கறத நம்ம கிளியராகவே பார்த்தோம். சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஹாப்பி லேர்னிங்.